பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒருத்தர் சந்திக்கும் போது அவங்க ரொம்பவே இயல்பா பேசுவாங்க, நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க, நல்லா காமெடி பண்ணுவாங்க. ஆனா அவங்க பின்னணியை பார்க்கும் போதுதான் தெரியும் ரொம்பவே ஒரு கருப்பு பக்கம் இருக்கும். நான் கருப்பு பக்கம் எதை மீன் பண்ணனா, கண்டிப்பா அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதை நம்ம தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. சோ இந்த மாதிரி ஆறு வகையான நமக்கு தெரியாத மனநோய்கள், அதாவது மென்டல் டிசார்டர் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எதுக்கு இப்படி பயப்படுற? நிஜமாவே உனக்கு அங்க ஏதோ தெரியலையா? இல்லடா, எதுவும் பைபோலர் டிஸார்டர் ஆகுதுன்னு மச்சா நீ ஒரு வாட்டி கூட வந்தேன்னா அதே விஷயம் உள்ளவங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு இந்த ஃபேண்டசி உலகத்துல வாழ்ற மாதிரி இருக்கும். அப்படியே அவங்களுக்கு திடீர்னு பறக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். மெதுவா தான் நடப்பாங்க, ஆனா அவங்க வேகமா நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அவங்க சின்ன மனுஷனா கற்பனை செஞ்சுப்பாங்க, இல்லாட்டி எல்லாரும் விட பெரிய மனுஷன் நான் தான் என்ற மாதிரி கற்பனை செஞ்சுப்பாங்க. அப்புறம் லைக் கார்லாம் ஓட்டும் போது எதிரில் வர வண்டி அப்படி இடிக்கிற மாதிரி வேகமா வர மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபேண்டசி உலகத்துல வாழ்றதா நினைச்சு வாழ்றவங்க தான் இந்த ஆலிசின் வண்டர்லா சிண்ட்ரோம் கொண்டவர்கள். பொதுவாக இந்த சிண்ட்ரோம் ரொம்பவே ரேர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்சிமம் எப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சிண்ட்ரோம் வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ட்ரக் அடிக்ட், பிரெயின் டியூமர் கொண்டவங்களுக்கு தான் இது அதிகமா வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இரண்டாவதா நம்ம பார்க்க போற மனநோய் சிக்கல் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் கிட்ட வந்து அவங்களோட கையோ இல்ல காலோ அறுத்துக்க போறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்ல? கேட்கவே எப்படி இருக்கு? நம்மளால அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா உண்மையா அப்படி பண்றவங்களுக்கு தான் சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அப்பட்டோம்னோபிலியான்னு ஒரு சிண்ட்ரோம் சொல்றாங்க. இந்த சிண்ட்ரோம் உள்ளவங்க அவங்களோட கையும் சரி காலும் சரி அறுத்துக்கணும்னு நினைப்பாங்களாம். ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய சுமையா இருக்குமா. அவங்க நிறைய தடவை வந்து மருத்துவர்கள் கிட்ட முறையிடுவாங்களாம், அவங்களோட கையும் சரி காலும் சரி துண்டிச்சிருங்கன்னு சொல்லுவாங்களாம். இப்ப ஆக்சிடென்டா அவங்களோட கையில கால் துண்டிக்கப்பட்டா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்களாம். இது எதனால நடக்குதுன்னா, அவங்க உடல்ல ஒரு நரம்பியல் பாதிப்புனால, நரம்பியல் சிக்கல்னால இந்த சிண்ட்ரோம் ஏற்படுதுன்னு மருத்துவர்கள் எல்லாம் சொல்றாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது கேப் கிராஸ் டிலூஷன் பத்தி தான் பார்க்க போறோம். கேப் கிராஸ் டிலூஷன்னா இல்யூஷன் ஆஃப் ட்ரபிள். அதாவது ஒருத்தரை நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே பழகின ஒரு நபர் போல் கற்பனை செய்து கொள்வதுதான் இந்த கேப் கிராஸ் டெலியூஷன்னு சொல்றாங்க. இவர்கள் ரொம்பவே ஒரு கொடுமையை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. எப்படிப்பட்ட ஒரு கொடுமைனா, உள்ள அளவுலயும் சரி வெளி அளவுலயும் சரி அதிக அளவு ஒரு கொடுமையை அனுபவிச்சிருப்பாங்க. அந்த கொடுமை பல ஆண்டு நீடிச்சு வந்திருக்கும். பல ஆண்டுகளா அந்த டிராமால இருந்து அந்த கொடுமை படுத்தினவங்க இறந்துட்டாங்கன்னா, அவர்கள் ஒரு நபரை பார்க்கும்போது அந்த கொடுமை படுத்தினவங்க போலயே கற்பனையில செய்து கொண்டு அவங்க நம்ம தாக்க தான் வராங்க, நம்மள எது செய்ய தான் வராங்க அப்படின்னு பயந்து பயந்த சுபத்தோட வாழ்ந்துட்டு இருப்பாங்களாம். ஒரு மாதிரி பதட்டமா அடங்கி ஒடங்கி ஒரே இடத்துலயே இருப்பாங்களாம். நமக்கு யாராவது ஏதோ சொல்ல வந்தா கூட அவங்கள பார்த்து பயந்துட்டு ஓடிடுவாங்களாம். இதுதான் கேப் கிராஸ் டெலியூஷன் சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறதுதான் மல்டிபிள் டிசார்டர், டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர், அதாவது பர்சனாலிட்டி டிசார்டர் கூட சொல்லலாம். இந்த டிசார்டர் இருக்கிறவங்க ஒரே நேரத்துல பல கேரக்டரை கொண்டு வருவாங்க. திடீர்னு நல்லா பேசுவாங்க, உடனே வேற மாதிரி பேசுவாங்க. ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துப்பாங்க, சில நேரங்களுக்கு பிறகு ரொம்ப இனிமையா பேசுவாங்க. அவங்களுக்கே தெரியாது அவங்க என்ன செய்யறாங்கன்னு. நம்மளுக்கே அதை பார்க்கும் போது கொஞ்சம் வியடா தான் இருக்கும். இந்த அன்னியன் படத்துல விக்ரம் எப்படி அன்னியன், ரெமோ, அம்பி இந்த மாதிரி மாறிட்டே இருக்காரோ, அதே மாதிரி இந்த டிசார்டர் இருக்கிறவங்க மாறிட்டே இருப்பாங்க. அது நம்ம கண்ணு முன்னாடியே வந்துட்டு போகும். இந்த ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் தவிர்த்து சில பேருக்கு நிறைய கேரக்டர்ஸ் வந்து போகும். ஸோ இவங்களால நம்ம சமூகத்தோட ஒட்டி ஒன்னா வாழ முடியாது. இவங்களால மற்றவங்களுக்கு ஆபத்து நிறைய இருக்கும். அதனால இவங்களை சைக்காட்ரிக் இன்ஸ்டிடியூஷன்ல அனுமதிக்கப்பட்டு தகுந்த மருத்துவம் கொடுக்கப்படணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற சிண்ட்ரோம் கேட்டோ டிலியூஷன். கேட்டோ டிலியூஷன்னா, இப்ப ஒரு ஜாம்பி மூவி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஜாம்பி, அப்படியே அவங்க உடல்லாம் அழுகி போய் அவங்க ரொம்பவே ஆக்ரோஷமா நடந்துப்பாங்க. அதே ஒரு விஷயம் தான் நம்ம ஒரு மனிதர்கிட்ட பார்க்கலாம். அதாவது அவங்க உடல் அழுகி இருக்காது, ஆனா அழுகி இருப்பது போல் கற்பனை செய்து கொள்வாங்க. அவங்க உடல் உறுப்புகள்லாம் சுத்தமா தான் இருக்கும், அவங்க நல்லா ஹெல்த்தியா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க உடல்ல ரத்தம் இல்லாத மாதிரியும், அவங்க உடல் உறுப்புகள்லாம் மக்கி போன மாதிரியும், நாற்றம் அடிக்கிற மாதிரியும் காட்டிப்பாங்க. தான் வந்து இறந்தது போலவே கற்பனை செய்து கொள்வாங்க. தான் ஒரு ஆவின்னு சொல்லி கற்பனை செய்து கொள்வாங்களாம். இது யாருக்கு வந்து அஃபெக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல டிப்ரெஷன்ல இருக்கவங்களுக்கு தான் இது அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சாப்பிடாம கூட தன்னோட உடலை மாய்த்து கொள்வாங்களாம். தான் வந்து நரகத்துலதான் இருக்கும், நரகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கும்னு கற்பனை செய்து கொள்வாங்களாம். இப்ப வந்து நம்ம ஒரு கிளிப் வீடியோ பார்த்தோம்ல,
அந்த வீடியோல கூட பாருங்க, பேய் பிடிச்ச மாதிரி நடந்திருப்பாங்க. நான் வந்து நரகத்துல இருக்கேன், என் உடம்பு ரொம்ப சூடாகுது, என்ன ஏதோ ஒரு விஷயம் தாக்குதுன்னு சொல்லி இருப்பாங்க. மேபி அவங்க இந்த கேத்தட் டெலியூஷன்ல பாதிக்கப்பட்டவங்களா கூட இருக்கலாம். இந்த வீடியோல நம்ம கடைசியா பார்க்க போற விஷயம் ஏலியன் அண்ட் சிண்ட்ரோம். இந்த பேர் கேட்டாலே வித்தியாசமா இருக்குல்ல, இந்த சிண்ட்ரோம் இருக்கவங்களும் வித்தியாசமா தான் பண்ணுவாங்க. அதாவது நம்ம உடல் உறுப்புகள் அனைத்தும் இந்த மூளை கட்டுப்பாட்டுல தான் இயங்குது. ஒரு கை இல்லாட்டி ஒரு கால் நம்ம மூளை கட்டுப்பாட்டுல இயங்காம அதுவே அது இஷ்டத்துக்கு நீங்க நினைக்காதது நீங்க சொல்லாததெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தா அதுதான் ஏலியன் அண்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை உடைக்கிறது, கிழிக்கிறது, அடிக்கிறது, ரத்தம் வர மாதிரி கூட பண்ணும். ஆனா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா முடியாது. நம்மளோட இன்னொரு கையை வச்சுதான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை பேஸ் பண்ணி ஒரு மூவி கூட வந்திருக்கு. சோ இந்த டிசார்டர் உள்ளவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, நம்மள ஏதோ ஒரு ஏலியன் தான் கண்ட்ரோல் பண்ணுது, அதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினைச்சுப்பாங்களாம். ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, வலது பக்கம் இடது பக்கம் நம்ம மூளைக்கு இடையே நடக்கும் நரம்புகள் பிரச்சனையாலதான் இந்த விஷயம் நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த டிசார்டர் வந்து அல்சிமல் டிசீஸ் உள்ளவங்களுக்கு, பிரெயின்ல அடிபட்டு சர்ஜரி பண்ணவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நோ கியூரபிள் மெடிசன் சொல்லியிருக்காங்க, அதாவது மெடிசன் கண்டுபிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம ஆறு வகையான மென்டல் டிசார்டர் பத்தி பாத்துருக்கோம். நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, இந்த மென்டலி பாதிக்கப்பட்டவங்க நம்ம கூடவே இருக்கலாம், நம்ம சகோதரர்களா இருக்கலாம், நம்ம நண்பர்களா இருக்கலாம், ஏன் நம்ம அப்பா அம்மாவா கூட இருக்கலாம். அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. அவங்க செய்யற வியடான விஷயங்களை பார்த்துட்டு உனக்கு என்ன பேய் பிடிச்சிருக்கா, கிறுக்கு பிடிச்சிருக்கா, ஏன் இப்படி பண்ற, அந்த மாதிரி சொல்லி அவங்களை இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்களுக்கு தகுதியான ஒரு மருத்துவம் கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க. அவங்களும் அப்ப நம்மள மாதிரி நல்லா இருப்பாங்க, நார்மலா அவங்க ஃபியூச்சரும் பிரைட்டா இருக்கும். இந்த அவேர்னஸ் நீங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ.